ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயுஃபைஸ் கிராஃப்ட் செஷன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேப்பர் பேக் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ. இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து க்ளூ வேணாம், ஃபெவிஸ்டிக் தான் நம்மளுக்கு வந்து வேணும். அப்புறம் நான் வந்து மார்க்கர் எடுத்திருக்கேன், பெர்மனண்ட் மார்க்கர். நீங்கள் வந்து மார்க்கர் இல்லை அப்படின்னா ஸ்கெட்ச் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து இந்த பென்சில், பஞ்சிங் மிஷின், அப்புறம் வந்து என்கிட்ட வந்து ஒரு பிளெயின் கலர் பேப்பர் இருக்குது. என்கிட்ட நீங்கள் வந்து பிளெயின் எடுத்துக்கலாம், இல்லைனா டிசைனும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தடவை நான் வந்து பிளெயினில் தான் வந்து பேப்பர் பேக் செய்யறதா இருக்கேன். அப்புறமேலு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள், நான் வயலட் எடுத்திருக்கேன். வயலட்டோட கான்ட்ராக்ட்ஸ் கலர் வந்து ப்ளூ, டார்க் ப்ளூ நல்லாயிருக்கும் அப்படின்னால நான் மார்க்கர் எடுத்திருக்கேன். ஏன்னா மார்க்கர் நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக நான் மார்க்கர் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு மைல்ட் ப்ளூ எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மார்க்கர் கலரை வந்து ஒரு திக்கு ப்ளூவாக மாற்றலாம். அதோடய ஷேட்ஸ்லேயே இப்போ டார்க் லைட் க்ரீனில் வந்து பேப்பர் எடுக்கிறீங்கன்னா, டார்க் க்ரீனில் வந்து நீங்கள் வந்து ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். அவங்க அதுமாதிரி கான்ட்ராவாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மகிட்ட வந்து இதுக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம பேப்பர் பேக் செய்கிறதுக்கு முன்னாடி அவுட்டர் டிசைன் வந்து இந்த தடவை நானே வந்து க்ரியேட் பண்ணதாக இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து பிளெயின் பேப்பர் எடுத்தேன். ஸோ எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டாட் வச்சுக்கோங்க. டாட் அப்படின்னா எடிட் பண்ணுங்கள். நான் இங்கே டாட் வச்சுருக்கேன், கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு டாட், 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 இங்கே ஒரு டாட். ஒரு சீக்வன்ஸாக நான் வந்து ஃபில் பேப்பருக்கும் நான் வந்து டாட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து அதில் நான் எப்படி டாட்ஸ் வைக்க போகிறேன்னா, இதுக்கு வைக்காமல் இதுக்கும் இதுக்கும் நடுவில் நான் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு இதுக்கும் நடுவில்னா பாருங்கள், இங்கே 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 இங்கே. ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டாட் இருக்குது, நீங்களே நினச்சிட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே வைங்க, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே, இங்கே இங்கே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சீக்வன்ஸாக டாட்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து பேப்பர் ஃபுல்லாக ஒன் சைட் மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி நான் வந்து மேலே டாப் மட்டும் வச்சுருக்கேன். நிறையா ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பேப்பர் ஃபுல்லாகவே நான் வந்து டாட்ஸு நான் சொன்ன சீக்வன்ஸ் படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த டாட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொலாப்ஸிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும். பரக்கருக்கு நான் வந்து நான் டாட் வச்சிருக்கேன், அது மேலே நான் வந்து மார்க்கரை வச்சு திக்காக வந்து டாட்ஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்கள் சப்போஸ் இந்த ஹார்ட்டின் டைமண்ட் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாட் மட்டும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு, இதான் நான் ஃபஸ்ட் டாட். டெம்பரரி மாத்திரம் ஓகே, ஆனால் பர்மனன்ட் மார்க்கர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி, இந்த மாதிரி ஒரு டாட், இந்த மாதிரி நெக்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எல்லா அந்த ஷீட் ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுட்டு போகிறேன் நான். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி நான் டாட்ஸ் வைக்கிறேன் அப்படின்றது. டாட்ஸ் வைக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் டாட்ஸ் வைக்கும்போது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பென்சிலை விட்டு கொஞ்சம் நகர்த்தி வச்சிருப்பேன், ஏன்னா பென்சில் வைக்கும்போது நான் கிளாஸ் டைம் தப்பாக வச்சுப்போம். ஸோ மார்க்கில் வைக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துவீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து பேப்பர் ஃபுல்லாகவே நான் வந்து டாட்ஸ் வச்சிட்டேன். வச்ச பிறகு நான் வந்து இந்த கொஞ்சம் அது காஞ்ச பிறகு நம்ம எரேசர் இருக்குது பார்த்தீங்களா, எரேசரை வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து ரப் பண்ண போகிறேன். ஸோ ரப் பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபுல்லாக டாட்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு வந்து லாஸ்ட் இந்த சைட் வந்து லேசாக கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து கேப் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா பேப்பர் பேக் பண்ணுறப்ப நான் அந்த டிசைன் உள்ளே போயிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து டாட்ஸ் வச்சிட்டேன். ஸோ வாங்க பேப்பர் பேக் பண்ணன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம நான் வந்து பெர்மனன்ட் மார்க்கை யூஸ் பண்ணனால எனக்கு வந்து டாட்ஸ் இருக்குது. இந்த டாட்ஸும் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த டாட்ஸ் இல்லாமல், அதாவது பெர்மனன்ட் மார்க்கை யூஸ் பண்ணாமல் நார்மல் மார்க்கரே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது டிசைன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஷார்ப்பாக வச்சு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண வேணாம், அதாவது ஷார்ப்பாக வச்ச பிறகு ப்ரெஸ் பண்ண வேணாம். ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சிசர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து சிசர்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஃபோல்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சும்மா நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஓரிகேமி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மகிட்ட வந்து சிசர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிசர்ஸை வச்சு நம்ம வந்து லேசர் ஸ்னாஷ் பண்ணிடலாம். நீங்கள் சிசர்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக நல்ல லாங் ப்ரெஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஹாஃப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஹாஃப் ப்ரெஸ் பண்ண பிறகு திருப்பி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த லைன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த எண்ட் ஆஃப் கார்னரை வந்து இந்த லைனில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிட்டேன், ஒன் சைடு ஆஃப் த பேப்பரை வந்து நான் ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த லைனில் வச்சு நம்ம திருப்பி ஃபோல்ட் பண்ண போகிறோம். போத்த சைடுமே வந்து நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். அகெயின் சிசரை வச்சு, இல்லைன்னா சிசர் இருக்க ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். உங்கள் எல்லாருக்குமே இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே இது இந்த பக்கமே நான் வந்து பண்ண போகிறேன். இந்த பக்கம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் கேப் போட்டு ஸ்டார்ட் பண்ணது அந்த இது. ஸோ கரெக்டான ஷேப்பில் வச்சு நம்ம எப்பயுமே ஓரிகேமிஸ் பேப்பர் பேக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த அமுக்குறதும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறோமா அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஒன் சைடு ஆஃப் த சைடு, அதாவது ஒன் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சைடு ஓப்பன் பண்ணுறேன். அதாவது நான் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பேஸ்ட் பண்ணணும் இப்போ எப்படின்றத அப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடு க்ளோஸ்டு, ஒன் சைடு ஓப்பன். ஸோ நான் வந்து க்ளோஸ்டு சைடு இருக்குது பார்த்தீங்களா, நான் வச்சுருக்கேன் ஃபெவிஸ்டிக் தான் யூஸ் பண்ணுங்கள். கம் வேணாம், கம் வந்து நம்மளுக்கு இதாகும். இதில் கம் பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெளியே வந்தாலும் நம்மளுக்கு இன்சைடு இது பட்டு நம்மளுக்கு வந்து வராது. அதாவது நம்ம இன்னர் பண்ணும்போது இன்னர் சில நேரம் பேஸ்ட் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண பிறகு, அதாவது ஆப்போசிட் சைடு இந்த கார்னர்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கார்னர்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு இந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா நம்ம பேஸ் பண்ண கரெக்டான இந்த ஷேப் வந்துச்சுன்னா இங்கே தான் வரும். நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்னால் இங்கே வந்துட்டு அந்த பேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக இது ரெண்டும் இந்த மாதிரி பேஸ் பண்ணணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து லாங் ப்ரெஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். லாங் ப்ரெஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து பேப்பர் பேக் வந்து கரெக்டான ஷேப்புக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வரும், அதை திருப்பி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கான ஃப்ரண்ட் பேப்பர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது இது வந்து ஃப்ரண்ட் சைடு. திருப்பி இந்த பக்கம் நம்ம வந்து திருப்பி ப்ரெஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறதுனால திருப்பி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் நம்ம பேஸ்ட் பண்ணது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு டூ ஃபிங்கர் இருக்கும் பார்த்தீங்களா, டூ ஃபிங்கரை வந்து இப்படி வச்சு இந்த மாதிரி, அதாவது பேக் சைடு நம்ம பேஸ்ட் பண்ணதுலேயே பேக் சைடு இந்த மாதிரி டூ ஃபிங்கர் வச்சு உங்கள் தெரியும் எனக்கு இந்த மாதிரி பண்ண போகிறோம். மாதிரி பண்ண பிறகு அதாவது உள்ளே வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இப்படி இருக்குன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, இந்த லைனை வந்து கரெக்டாக இந்த லைனுக்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷேப்பு. அங்கேனும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி இந்த இது கொண்டு வந்தேன்னு. இப்படி இருக்கா, இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க, இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இது ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த இந்த ஹாஃப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஹாஃபை வந்து கொஞ்சம் சின்னதாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வந்து பேஸ்ட் பண்ணலை, அதுக்கு முன்னாடி நான் வந்து செக் தான் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை வருதா அப்படின்னு. இப்படி அப்புறம் நான் திருப்பியும் பண்ணுறேன். இப்படி இருக்கா நம்மளுக்கு. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே கொஞ்சோண்டி கேப் விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கம் அப்ளை பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ வாங்க கம் அப்ளை பண்ணலாம். கம் வந்து இதுலேயுமே வந்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ராங் சைடு வந்து பேஸ்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்மளுக்கு ட்ரை ஆன பிறகு எடுக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன், இதில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட்டு. கொஞ்சம் ட்ரை ஆகும் இந்த ஃபோல்டு வந்து, அது வந்து தூக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் நிறைய கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோல்டு கொடுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோல்டு வேணும் அதுக்கு. ஃபோல்டு கொடுத்துட்டு இங்கேயும் நம்ம வந்து கம் அப்ளை பண்ண போகிறோம். இங்கேயும் வந்து கம் அப்ளை பண்ணிட்டோம். ஏன் நிறைய, ஏன்னா இதுதான் பாட்டம் நம்மளுக்கு, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய கம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட பாட்டம் ஆஃப் த இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஏதாவது உங்கள்கிட்ட வெயிட்டான பொருள் நம்ம ஃபங்க்ஷன் மிஷின் நம்மளுக்கு தேவைதான். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கான பேப்பர் பேக் ரெடி. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன், உள்ளே வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து கொஞ்சம் க்ளூவாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ட்ரை ஆன பிறகு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு க்ளூவியாக இருக்கிறனால இந்த அளவுக்கு வந்து ஒரு பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு
உள்ளே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இல்லைன்னா கார்ட்போர்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாட்டம். ஆனால் நான் வந்து பேப்பர் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் இருந்துச்சு, ஸோ அதில் நான் வந்து இந்த மாதிரி அதாவது இது வந்து மேலே வச்சுட்டு அந்த சைட் கரெக்டாக வச்சுட்டு என்கிட்ட வந்து பென்சில் இருக்குது, அதை வச்சு ஒரு சும்மா ரஃப்பாக நம்மளே போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரஃப்பாக லைன் போட்டுட்டேன். இப்போ நான் இதை வந்து சிசர்ஸ் வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரா பண்ண மாதிரி கட் பண்ணிட்டேன். வச்சு பார்த்ததுல எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, சும்மா நான் ரஃப்பாக தான் வந்து போட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள க்ளூவியாக இருக்குது பார்த்தீங்களா, உள்ள க்ளூவியாக இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பேஸ்ட் பண்ண பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து உள்ள ஒயிட் பேப்பரை வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணிக்கோங்க. க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா திருப்பி க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கான பேப்பர் பேக் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட வந்து பேப்பர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது இது வந்து பேக் சைடு, இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடு. நம்ம வந்து நீங்கள் வந்து உள்ளே கொஞ்சம் விட்டு சரி பண்ணிக்கோங்க, ஏன்னா நிற்கிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் வந்து நிற்கிறதுக்கு. உங்களுக்கு ஒன்ஸ் நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நிற்கிறது. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணாமல் கொஞ்சம் நீங்கள் ப்ராடாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிற்கிறதுக்கும் ஈஸியாக உங்களுக்கு வந்து நின்றும், கொஞ்சம் இதாக இருக்காது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பேப்பர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு, இப்போ நிற்கிது. ஸோ இப்போ நான் வந்து இப்போ நம்ம வந்து இதை வந்து கிஃப்ட் பண்ணுறோம் யாருக்காவது வந்து நீங்கள் பர்த்டே வருது அப்படின்னா, ஒரு கீ செயின் உங்களோட ஏதாவது க்ரீட்டிங் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக் செஞ்சு அதுக்குள்ளே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு ரேப் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு. இப்போ என்கிட்ட வந்து மூணு ஹைலைட்டர்ஸ் இருக்குது, மூணு ஹைலைட்டர் இருக்குது. இது மூணையும் நான் வந்து இப்போ நான் வந்து உள்ளே போட்டு பேக் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கு, நான் வந்து உள்ளே போட்டுட்டேன், உள்ளே நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டிங்லேயே வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் மூணி நான் வந்து போட்டுட்டேன். போட்ட பிறகு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, போட்ட பிறகு அதாவது இங்கே வந்து நம்ம பஞ்சிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, என்கிட்ட வந்து பஞ்சிங் மிஷின் இருக்குது. பஞ்சிங் மிஷின் வச்சு உள்ளே வந்து நம்ம வந்து இப்போ ஹோல்ஸ் போட போகிறோம் அதை வந்து பேக் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு தான் வந்து ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் இதுக்குள்ளே விட்டு இந்த ரெண்டையும் இதுக்குள்ளே விட போகிறோம். ஸோ ரெண்டையும் விட்டுட்டிங்களா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் செக் பண்ணிட்டு நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹோல்ஸ் போடுறேன். அப்போ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு ஹோல், இங்கே ஒரு ஹோல் இருக்குது. ஸோ ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ நான் ஹோல்ஸ் அதாவது டபுள் சைடுமே நான் வந்து போட்டிருக்கேன் ஹோல்ஸு. இப்போ நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கயர் வந்து அதாவது நம்மகிட்ட ரோப் இருக்கும் பார்த்தீங்களா, சனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் போட்டு பேகாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இதை கிஃப்ட் ரேப் தான் பண்ண போகிறேன். ஸோ கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து கொஞ்சம் வைபிடு ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இருங்க மேடம் வந்து என்கிட்ட வந்து வைப் ஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று நான் எடுக்கிறேன், அதாவது உள்ளே வந்து மெட்டல் இருக்குது, இதை வந்து நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சுப்பேன். இந்த ஹோலுக்குள்ளே வந்து இதை விட்டுட்டு இதை வந்து நான் ஹேண்டில் மாதிரி, அதாவது உங்கள் வைப் ஸ்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஹேண்டில் ஆகுமே நீங்கள் வந்து பண்ணலாம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டுட்டு
நம்ம ஈஸியாக கேரி பண்ணுவோம் பார்த்தீங்களா. அதாவது இதை வந்து நாட் பண்ணிடணும். இதை வந்து நாட் பண்ண பிறகு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக கேரி பேக்காகவும் வச்சுக்கலாம். ஆனால் இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பேக் சைடு, அதாவது நான் பேக்கு இது ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடுனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா, நம்ம நாட்டை வந்து போ மாதிரி போடுவோம். ஸோ அந்த போ வந்து ஃப்ரண்ட் சைடு, அதாவது இது வந்து பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த டூ வந்து. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் கரெக்ட் சைடு போட்டுட்டேன், கரெக்ட் சைடு வந்து போட்டுட்டு இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட் சைடை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு தான் வந்து நம்ம சாதாரண நாட் போடுவோம் பார்த்தீங்களா, சாதாரணமாக நாட் போடுற மாதிரி நான் வந்து இதை போட போகிறேன். இப்போ நம்ம ஷூலேஸ் இந்த மாதிரி நம்ம ஏதாவது டைப் பண்ணுவோம்ல அந்த நாட்டே வந்து இதுக்கு போடுறேன். ஆனால் இதில் வந்து நம்ம போட்டோம்னா இப்போ ரிப்பன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது லூஸ் ஆகிரும். ஆனால் இது வந்து லூஸ் ஆகாது. எல்லாருக்குமே வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். நாட் போடாமையே கூட நம்ம ஸ்டிங்ஸை வச்சு இப்படி பண்ணலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைன்னா இதையே வந்து நீங்கள் ஒரு ஹாட்டினா கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஹாட்டினா வேணால் நம்ம இந்த தடவை ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதாவது இந்த நாட்டை வந்து இது ஸ்ட்ரைட்டாக வச்சு கொஞ்சம் வச்சு இதை வந்து இப்படி வச்சு அதாவது இப்போ உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா அந்த லாஸ்ட் டூ எண்டை மட்டும் டைப் பண்ணிட போகிறேன். ஒரு மாதிரி இந்த மாதிரி மேலே மேலே வச்சு நீங்கள் வந்து ஒரு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டை ஆகிடும். இந்த க்ளூவே தேவையில்லை நம்ம வந்து இந்த பேக்கை வந்து மூடுறதுக்கு. அப்புறமே நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட்டிங் எப்படி வேணுமோ அப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பேக்கை வந்து டை பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைடு இது வந்து பேக் சைடு, நம்ம வந்து பேக் சைடு இது வந்து நம்மளுக்கு, அப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்காக க்யூட்டான ஒரு பேப்பர் பேக் நம்மளே வந்து ரெடி பண்ணி அதுக்கு மேலே டை வந்து ஹார்ட்டின் டைமண்ட் எதுனாலும் ஷேப்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து ஹார்ட்டின் ட்ரை பண்ணியிருக்கேன் தடவை. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு நார்மல் நாட் போட்டுட்டு நாட் போடாமல் அந்த இதை வந்து ஹார்ட்டின் மாதிரி கீழே நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கான பேப்பர் பேக் இல்லைனா கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் ஸ்டாரா ஃப்ரம் டே யூ ஃபைவ். பை.